Hi friends, welcome to Magira's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் இன்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து வெடித்த உடனே கடுகு வந்து நல்லா வெடிப்படணும். வெடிப்பட்ட உடனே அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை டீஸ்பூன், அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் புட்டு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடட்டும். எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கருகாமல் நம்ம அது ரெண்டத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ட உடனே அதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இணுக்கு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வந்து வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வதங்கணும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கின உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சாரி, 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதில் காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து கொதி வரட்டும். பால் ஊற்றி செய்யும்போது இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பால் ஊற்றி செஞ்சுருக்கிறேன். வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நான் சேமியாவும் ரவையும் வறுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அதில் போட்டுக்கலாம். நான் மொத்தமாக சேர்த்து 3 டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன். அதனால தான் 6 கிளாஸ் வந்து 1 கிளாஸ் பால், 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்கும். தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே, பாலும் தண்ணியும் நல்லா கொதித்த உடனே நம்ம இந்த ரவையை போட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ரவை வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா வந்து நல்லா அது அந்த கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உப்புமா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பிடிக்கும். இந்த உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உப்புமானாவே பயப்படுவாங்க, பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து அது ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ அதில் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வந்து அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து ஒட்டாமல் வந்துருச்சு. நமக்கு கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வந்து நமக்கு சுருளை வதக்கிக்கணும். இப்போ வந்து நல்லா உப்புமா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா. இப்போ ரவையும் சேமியாவும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ மாற்றி வச்சாச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ நம்ம வந்து சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட்டான தேங்காய் சட்னியும் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்டா